நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத் தொடரில் பகுஜன் சமாஜ் எம்பியை நோக்கி சர்ச்சைக்கான கருத்துக்களை தெரிவித்த பாஜக எம்பி ரமேஷ் பிதூரிக்கு அக்கட்சி தலைமை புதிய பொறுப்பு வழங்கியுள்ளதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்திருக்கின்றன. நடந்து முடிந்த நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத் தொடரில் தெற்கு டெல்லி தொகுதியின் பாஜக எம்பியான ரமேஷ் பிதூரி பகுஜன் சமாஜ் எம்பியான டானிஷ் அலிகை நோக்கி கூறிய கருத்து கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ரமேஷ் பிதூரியின் பேச்சு இஸ்லாமிய வெறுப்பு பேச்சு என பல்வேறு அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவித்தன. நாடாளுமன்றத்தில் சக உறுப்பினர் மீது வெறுப்புணர்வை வெளிப்படுத்திய ரமேஷ் பிதூரி மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தி வந்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் டோங்க் மாவட்டத்தில் பாஜக தேர்தல் பொறுப்பாளராக ரமேஷ் பிதூரியை அக்கட்சி தலைமை நியமித்திருக்கிறது. இது எதிர்க்கட்சிகளிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் வெறுப்பு பேச்சுக்கான வெகுமதியாக புதிய பொறுப்பை ரமேஷ் பிதூரிக்கு பாஜக கொடுத்திருப்பதாக சாடியுள்ளனர். இதுகுறித்து மாநிலங்களவை உறுப்பினர் கபில் சிபல் தனது எக்ஸ் தள பக்கத்தில் ரமேஷ் பிதூரியின் வெறுப்பு பேச்சுக்கு பாஜக வெகுமதி கொடுத்திருப்பதாகவும் டோங்கில் இஸ்லாமிய மக்கள் தொகை 29.25 விழுக்காடு இருக்கும் நிலையில் இது அரசியல் பலன்களுக்கான வெறுப்பினை பாஜக அடைகளப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்.